விநாயகரும் தமிழ்மொழியும் கலாச்சாரத்தில் பாஷை முக்கியம். அதை வைத்துத்தானே சமய சம்பந்தமான நூல்கள், அறிவை வளர்த்து கொடுக்கும் நூல்கள், மனசுக்கு ரஞ்சகமான மற்ற கதை, கவிதை, காவியம் எல்லாம். அப்படி இருக்கப்பட்ட தமிழ் பாஷைக்கு விக்னேஸ்வரர் ரொம்ப முக்கியம். எது ஒன்று எழுத ஆரம்பித்தாலும் கடைக்கு சாமான் லிஸ்ட் எழுதினால் கூட சரி, முதலில் என்ன பண்ணுகிறோம், பிள்ளையார் சுழி என்றுதானே போடுகிறோம். எடுத்துக்கொண்ட காரியம் சுழித்து போகாமல் ரட்சித்து கொடுப்பதற்காக முதலில் பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழி என்ற அர்த்தத்தில் சம்ஸ்கிருதம் உள்பட இந்த தேச பாஷைகளில் வேறே எதிலும் இப்படி மங்களாரம்ப சிம்பலாக ஒன்று இல்லை. இது தமிழ் மொழியின் பாக்கியம், பாத்தியதை என்று சொல்லி சண்டை கிளப்பாமல் பாக்கியம் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணுவோம். முத்தமிழை அவர் ஆதியிலேயே மேருமலையில் எழுதியிருக்கிறார் என்று ஒரு அபூர்வமான தகவல் அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். திருப்புகழ் பாராயணம் ஆரம்பிக்கும் போது பாடும் கைத்தல நிறைகணி பாட்டில் முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்று ஒரே மூமயமாக மோனை வைத்து பாடியிருக்கிறார். எவ்வளவோ தேடியும் விஷயம் தெரிந்த புலவர்களை கேட்டும் கூட அல்யூஷன் பாடல் குறிக்கும் பூர்வ கதை அகப்படவில்லை. ஆகக்கூடி வியாசருக்காக பாரதம் எழுதுவதற்கு முந்தையே முற்பட என்று பாட்டில் வருவதற்கேற்க பிள்ளையார் இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் நூல்களை எழுதினதாக ஏற்படுகிறது. படிக்க ஆரம்பித்த உடனே நாம் கற்றுக்கொள்வது அவ்வை பாட்டி உபதேசங்களைத்தான். அந்த பாட்டி யார் என்றால் பிள்ளையாரின் பரம பக்தைதான். வாக்கு உண்டாகிறதற்கே பிள்ளையார் பாதத்தை தான் பிடித்தாகணும் என்று அவள் கற்றுக் கொடுத்து நாம் குழந்தையாயிருக்கும் போதே பாடம் பண்ணுகிறோம். வாக்குண்டாம், வாக்கு உண்டாகும். வாக்கு மட்டும்தானா, சும்மாவுக்காக வாக்கு பேச்சு அழகாக ஜோடித்து விட்டால் போதுமா? நல்ல மனசை பெற்று அந்த மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்கள், கருத்துக்கள் வாக்கில் வந்தால்தானே நமக்கும் புண்ணியம், பிரத்தியாருக்கும் உபகாரம். அந்த நல்ல மனசு இன்னும் வாழ்க்கை சௌக்கியமாக அமைவதற்கு தேவையான லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே ஒரே குறியாக தப்பாமல் என்று போட்டிருக்கிறாள். அவள்தான் போட்டாளோ அதுவேதான் விழுந்ததோ, ஒரே குறியாக அவர் பாதத்தை புஷ்பார்ச்சனை பண்ணி பிடித்து விட்டவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று அந்த பாட்டி நமக்கு பாடி கொடுத்திருக்கிறாள். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மேனி நுடங்காது என்றால் சரீரத்தை கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் என்று அர்த்தம். பிள்ளையாரை உபாசிக்கிறதற்கு பெரிசாக ஒன்றும் ஹட்டயோகம், பத்னி உபவாசம் எல்லாம் வேண்டாம். உடம்பை சிரமப்படுத்தி கொள்ளாமல் நாலு பூவை பறித்து போட்டுவிட்டாலே போதும் என்கிறாள். துப்பார் திருமேனி என்றால் பவளம் மாதிரி செக்கச்சவேல் என்று அவர் சரீரம் இருப்பதாக அர்த்தம். பவளம் போல் மேனி என்று அப்ப சுவாமிகள் நடராஜாவை சொன்னார் போலவே இந்த அப்பனுடைய பிள்ளையும் இருக்கிறார். ஆனால் தாயை போல பிள்ளை என்றுதானே வச்சனம் என்றால் அந்த தாயாராம் நம்முடைய காமாட்சியாயிருக்கிற போது செக்கச்சவேல் தான்.